ஹலோ காய்ஸ், நாம் இன்னைக்கு ஃப்ளைட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரிஸை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ரைட்டர் ஜான் ஸ்டெயின்பர்க். இது எப்போ பப்ளிஷ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938 பப்ளிஷ்ட் ஆயிருக்கு. இது இண்டிவிஜுவலாக பப்ளிஷ்ட் ஆகலை, இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்காக தான் பப்ளிஷ்ட் ஆயிருக்கு. அந்த கலெக்ஷனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாங் வேலி அப்படிங்கிறது அந்த கலெக்ஷனுடைய நேம். அதுலேருந்து ஒரு ஸ்டோரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டு வந்துட்டு இதில் என்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் 2 people என்ன, கலிஃபோர்னியா அப்படிங்கிறது தான் இதோடைய பிளேஸ். இது இந்த கதையை சொல்லப்படுற இடம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியா அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு ஃபேமஸான சிட்டி. இந்த கலிஃபோர்னியாவில் தான் இந்த ஸ்டோரி செட் பண்ணுறாங்க. இந்த கலிஃபோர்னியா அப்படிங்கிறது 2 settlers, அதாவது 2 விதமான மக்கள் வந்து வெளியூர்லேருந்து, அதாவது வெளிநாடுகளிலிருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கியிருக்காங்க. அந்த 2 settlers யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு மெக்சிகன் இந்தியன் ஃபேமிலி, இன்னொன்று வந்துட்டு ஆங்கிலிக்கன் ஃபேமிலி. ஆங்கிலிக்கன் ஃபேமிலினா த பீப்புள் ஃப்ரம் அ பிரிட்டன் எம்பையர், அங்கேருந்து வந்து செட்டில் ஆனவங்க. இந்த மாதிரி 2 settlersுமே ஒரே பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் தான். இந்த கலிஃபோர்னியாவில் பர்டிகுலராக நம்மளுடைய ஸ்டோரி செட்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்டெரி அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த ஸ்டோரி செட்டிங் நடக்குது. இந்த ஸ்டோரியில் எந்த ஃபேமிலியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிகன் இந்தியன் ஃபேமிலியை தான் வந்துட்டு இதை ஃபோக்கஸ் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த ஃபேமிலி பற்றி தான் வந்து இந்த ஸ்டோரியே நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியே மெக்சிகன் ஃபேமிலியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மெக்சிகன் ஃபேமிலி அப்படிங்கிறது இது மொத்தம் ரொம்ப புவரான ஃபேமிலியை இந்த ஸ்டோரியில் காமிச்சிருக்காரு. இந்த ஸ்டோரியில் வந்துட்டு அந்த 4 family வந்து மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸ் கூட இந்த ஸ்டோரியில். அவங்க அந்த ஃபேமிலியில் உள்ள கேரக்டர்ஸ் யாராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய குடும்ப தலைவி, அதாவது அவங்க அம்மா, மாமா டோரஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 3 children இருக்காங்க. அது யாராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவர் தான் வந்துட்டு புரோட்டகனிஸ்ட் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி. இவர் தான் வந்துட்டு ஒரு டாமினன்ட் ரோல் ஷார்ட் ஸ்டோரியில். இவருடைய ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்து வந்து ரோசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது, அவங்களுடைய சிஸ்டர். அவங்களுக்கு ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்டஸ்ட்டாக உள்ள ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிலியோ. அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இவங்க தான் வந்து ஒரே ஃபேமிலியில் உடைய அந்த பர்சன்ஸ். இதை தவிர இன்னொரு கேரக்டரும் இருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா டோரஸோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரோட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காங்க. மொத்தம் வந்துட்டு இவங்களையும் சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 characters. இந்த ஸ்டோரியிலே வராத ஒரு கேரக்டர் இங்கே இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபாதர். யாருடைய ஃபாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 childrenஉடைய ஃபாதர் ஒருத்தங்க இருப்பாங்க, பாப்பா டோரஸ் அப்படின்னு அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த ஸ்டோரி பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்தது தான் இங்கே ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அவங்க இறந்து போயிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஸ்னேக், ராட்டில் ஸ்னேக் அடித்து அவங்க இறந்து போயிருப்பாங்க. இந்த என்டையர் ஸ்டோரியுமே வந்துட்டு மாமா டோரஸ் வந்து விடோவாகவே காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாமா டோரஸ் வந்துட்டு ஃபேமிலியை அவங்க தான் ரன் பண்ணி ஆகணும். அவங்க ஒரு ஆள் சம்பாதிச்சு தான் அந்த ஃபேமிலியை வந்துட்டு ரன் பண்ணி ஆகணும். அதனால் அந்த பசங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, அதாவது மாமா டோரஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்பை தவிர மற்ற 2 பசங்களும் அம்மாவுக்கு ரொம்ப, அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க என்ன அடிஷ்னலாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்கிறதா அவங்களுடைய தொழில். அதை அவங்க செஞ்சு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய ஃபேமிலிக்கு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு, மாமா டோரஸுக்கு வந்துட்டு பெப்பை வந்து கொஞ்சம் பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப லேசி பர்சன்,
ரொம்ப அவனும் சோம்பேறியாகவே இருப்பான். அவனுடைய ஒரே ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா விட்டு போன அந்த ஃபோல்டு பண்ணக்கூடிய நைஃபு, அதை வச்சு அவன் த்ரோ பண்ணி விளாண்டுக்கிட்டே இருப்பான். ஏதாவது த்ரோ பண்ணி எய்ம், ரொம்ப லாங்கில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு திங்ஸை எய்ம் பண்ணி த்ரோ பண்ணி அதை ஷார்ட் பண்ணுறது மாதிரி, குத்துறது மாதிரி அவனுடைய, அதுதான் அவனுடைய ஹேபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான், இந்த மாதிரி தான் அவனுடைய ஃபுல் ஹேபிட்டாகவே இருக்கும். அதனாலேயே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா டோரஸுக்கு வந்துட்டு அவனுடைய ஃபர்ஸ்ட்டு பையன் அதாவது பெப்பை வந்து பிடிக்கவே பிடிக்காது. இன்ன வரைக்கும் எப்படி இருக்கானே அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தேவைப்படும், அதனால் பெப்புக்கிட்ட அந்த திங்ஸை வாங்க சொல்லி டவுனுக்கு அனுப்புவாங்க. அதாவது மாண்டரி அப்படிங்கிற டவுனுக்கு அவனை அனுப்புவாங்க. அது என்ன திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் மெடிசினும் சால்ட்டும் வாங்க சொல்லி அவனை அனுப்புவாங்க. அப்போ அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்னை நம்பி ஒரு திங்ஸை வாங்க எனக்கு ஒரு டவுனுக்கு அனுப்புறீங்க, இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து முதல்ல என்னை நம்பி ஒரு ஒர்க்கை கொடுக்குறீங்க, அப்போனா நான் வந்துட்டு அதை நான் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்குமே ரொம்ப சைல்டிஷாக இருந்திருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு மேனாக மாறிட்டேனா, இப்போ என்னை நம்பியெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, என்னை ஒரு மனிதராக நினச்சி நீ ஒர்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு முழு மனிதனாக மாறிட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவன் தனக்குள்ளே தன்னோட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிப்பான். அதை ஒரு தடவை அவங்க அம்மாவட்டையும் கேட்பான். போகிறதுக்கு முன்னாடி அந்த டவுனுக்கு போய் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த அவங்க அம்மாகிட்டே கேட்பான். ஆனால் அவங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் நீ வந்துட்டு ஒரு மேனாக ஆகலை, நீ வந்துட்டு இன்னமும் மேனாக ஆகலை, அதனால் என்ன செய்யாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உன்னோட மனசுக்குள்ளே நினச்சிக்காத, இன்னமும் நீ வந்து ஒரு பையனாக தான் இருக்க, இன்னமும் நீ வந்து ஒரு மேன் ஆகிறதுக்கு கூடிய தகுதி இன்ன வரைக்கும் உனக்கு வரலை அப்படிங்கிறது மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்புக்கிட்ட. இதை மைண்டில் வச்சுட்டு என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திங்ஸை வாங்குறதுக்காக அந்த டவுனுக்கு, மாண்டேரி அப்படிங்கிற டவுனுக்கு போவான். அன்னைக்கு போயிட்டு என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு அதாவது தன்னுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டு ரோட்ரிக், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஒரு கேரக்டர் ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்க வீட்டில் போயிட்டு என்ன செஞ்சிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே பண்ணிவிடுவான். அன்னைக்கு நைட்டு போயிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிவிடுவான். அந்த பிளேஸில் நிறைய பர்சன்ஸ் வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணுவாங்க அவங்க வீட்டில். ரோட்ரிக்ஸோடைய வீட்டில் வந்துட்டு நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கல்ச்சராகவே அங்கே இருக்கும். வெளியிலேருந்து வந்து நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன செஞ்சிருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கே அறியாமல் அந்த அதை எடுத்து இவன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லாருமே செய்கிறாங்களே, நம்மளும் செய்வோம், ஏன்னா நம்மளும் இப்போ வந்துட்டு ஒரு மேனாக மாறிட்டோம், அதனால் இதையும் நம்ம செய்கிற தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அறியாமலே அதை எடுத்து சாப்பிட்ருவான். அந்த நேரத்தில் அவனுக்கு ரொம்ப அன்கான்சியஸ் சொல்ல வேணாம், ட்ரிங்க்ஸ் ரொம்ப பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறப்போ அவனை வந்துட்டு அந்த ஸ்டேட்டில், அதாவது அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கப்போ அவனை வந்து ஒரு ஆங்கிலிக்கன் பர்சன் வந்து ஒரு பீப்புள் வந்து இன்சல்ட் பண்ணுவான். அதை பொறுத்து கொள்ளாமல் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வச்சிருக்க அந்த கத்தி, அவங்க அப்பாவுடைய கத்தி எடுத்து என்ன செஞ்சிருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனாலே அறியாமலே அவனை கொன்னுடுவான், மர்டர் பண்ணிவிடுவான். அது வந்து ஒரு திடீர்னு ஏற்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். மறுநாள் காலையில் போயிட்டு திங்ஸு டவுன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் இதை கன்வே பண்ணுவான், சாரி நான் இது மாதிரி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அவங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து, ஒரு ஹார்ஸ், அவங்க அப்பா யூஸ் பண்ண ஹார்ஸ், அவங்க அப்பா யூஸ் பண்ண கோட், அவங்க அப்பா யூஸ் பண்ண ஹேட் தொப்பி, அவங்க அப்பா யூஸ் பண்ண அந்த கத்தி, இது மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்து ஜெர்க்கி, அந்த டவல், இது எல்லாமே பிளாக் கலர், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா யூஸ் பண்ண திங்ஸு, இது எல்லாத்தையுமே அவன்கிட்ட எடுத்து கொடுத்து, நீ இனிமேல் இங்கே வாழ முடியாது, ஏன்னா நீ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிட்ட, அதனால் நீ இனிமேல் அப்போ இங்கே இருந்த அப்படின்னு சொன்னால் உன்னை யாராலுமே என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா, நீ இந்த இடத்துல இருக்காத, நீ எங்கேயாவது போயிட்டு மறைவாக வாழ், இந்த உலகத்தை விட்டு நீ
புதிய உலகத்துக்கு போயிடு. புதிய உலகம் அப்படின்னு சொன்னால் அவன் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உலகம், மற்ற யாருமே இவனை பார்க்கக்கூடாது. ஏன்னா இவன் ஹி கமிட்டட் பிக் கிரைம், அதாவது மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டான். அதனால் இவன் நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவே எல்லா திங்ஸையும் எடுத்து கொடுத்துட்டு ஹார்ஸில் ஏற்றி நீ போயிட்டு ஒரு மலை பக்கம் போய் வாழு. அவங்க இருக்கிறதே மலை ஏரியா தான், மலைப்பகுதியான ஒரு ஏரியா தான். அதனால் யாருமே வர முடியாத ஒரு ஹைட்டில் உள்ள மலையில் போய் மறைஞ்சி இனிமேல் நீ வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே விடைப்பட்டுட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வழி அனுப்பி வைப்பாங்க. அதே